ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு வந்திருக்கு ஒய்டி ஸ்டுடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே நான் ஆக்சுவலாக கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன் இது என்ன அப்படிங்கிறத. பட் திரும்ப திரும்ப வர்றப்போ வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்டாலாம் கேட்டிருந்தனால சரி ஓகே மார்னிங் எந்திரிச்சுன்னா இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்காக நீங்கள் எல்லோரும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஆக்சுவலாக ஹெல்ப் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல் பார்த்து யூஸ் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனல் வந்துட்டு இன்னொரு 2-3 டேஸில் வந்துட்டு 50K சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ண போகிறாங்க. அது வந்துட்டு எல்லாமே உங்களால தான். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் எனக்கு 50K சப்ஸ்கிரைபருங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன்னு. ஸோ இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. August 13 வந்தால் 3 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டில் கரெக்டாக எனக்கு 50K சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இருக்கிற மானிட்டைசேஷன் எப்படி பண்ணணும், இப்போ ரீசெண்டாக இருக்க 2-step வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் அப்போ இருந்த ரூலுக்கும் இப்போ இருக்கிற ரூலுக்கும் வேற வேறையாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன்னா, இந்த வீடியோவை டோட்டலாகவே இந்த யூடியூப் பற்றின அப்டேட்டு, ஒரு விஷயத்தை பற்றின ஒரு புரிதலுக்கான சேனலாக இதை வச்சுட்டு என்னோட பர்சனல் சேனலாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை இப்போ தான் ஜஸ்ட் நவு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னும் வீடியோ எதுவுமே போடலை. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ் ஆயிருந்துச்சோ அவங்க வந்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதாவது என்னோட இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ஒரு டிராபேக்காக இருக்காது அந்த சேனல், பிகாஸ் நீங்கள் இப்போ வளர்ந்துட்டு வரீங்க இல்லையா, அதே மாதிரி நானும் சின்ன ஒரு முளைச்சி வர்ற ஸ்டேஜிலிருந்து நான் மேலே வரப்போகிறேன். ஸோ என்னோட க்ரோத்தை நீங்களும் பார்க்கலாம். நான் எப்படி வீடியோ போடுறேன், நான் எப்படி தம்ப்னெல் செட் பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் எனக்கு எவ்வளோ வியூஸ் வருது, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படிங்கிறது உங்களோட சேர்ந்து வளர்ந்துட்டு வரப்போகிறேன். ஸோ நான் இது முடிவு பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் இது தான். ஸ்டார்டிங்லேருந்து நம்மளும் நியூ சேனல் ஓப்பன் பண்ணி க்ரோ ஆவோம், இது வந்து நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் வர்றப்ப நான் அதை பற்றி இந்த இதில் வந்துட்டு வீடியோ போட்டுருவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, இதை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது 2-in-1 யூஸ் ஆகும். அண்ட் எனக்கு 1 more சேனல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மட்டும் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் போகும். என்னோட நியூ சேனல் பேர் மோகனாஸ் டைரி. அண்ட் இவ்வளோ நாள் வீடியோ பார்த்ததில் நான் என்னோட நேம் சொன்னதே இல்லை, என்னோட நேம் மோகனா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேனலை எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப பேசிட்டேன், இந்த கண்டென்ட்ல கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் நம்மகிட்ட கேட்குற சர்வே. சர்வேன்றது நிறைய பேருக்கு தெரியும், கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய பேரை பார்த்துருப்போம், யூடியூப் வச்சிருக்கனால வெளியே போவோம், பிளாக் எடுப்போம். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறனால அவங்க கேட்குற சர்வே இது மாதிரி வந்துட்டு நிறைய வரும். வீக்லி ஒன்ஸ் கூட வரலாம். நீங்கள் வந்துட்டு யோசிப்பீங்க, ஐயோ எனக்கு மட்டும் தான் வந்துருச்சான் அப்படி இல்லை. மேக்ஸிமம் யூடியூப் வச்சிருக்கவங்க யாராவது தெரிஞ்சா அவங்களோட கனெக்டடா இருந்திருக்காங்க. ஸோ ஒய்டி ஸ்டுடியோல ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு பின்னாடி அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா அது வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிளான மெசேஜ் தான். நீங்க அதுக்குள்ள போலாமானே நிறைய பேர் யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி காமிக்கிறப்போ டிஸ்மிஷ்னு ஒரு ஆப்ஷன் எப்பவுமே கொடுத்துருவாங்க, அது வந்துட்டு வெளியே வர்றதுக்கு, அது தேவையே இல்லை அப்படின்னு வெளியே வர்றதுக்கு. அது பக்கத்தில் கோ டு அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று கிரியேட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டு அவங்க ஜஸ்ட் சர்வே பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாம்பில் பேண்டீனு, டவ்வு, வாட்டிக்கா அந்த மாதிரி நிறையவே இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிராண்டில் நீங்கள் எதை வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எந்த விளம்பரம் வந்துட்டு அடிக்கடி வருது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் தான் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே போகவே ரொம்ப யோசிக்கிறீங்க. நிறைய பேர் அக்கா நான் அதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு, அதுலேயும் ரொம்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா அக்கா அதை டிஸ்மிஸ் கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், இல்லாட்டி இதை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள், அதில் ஆன்சர் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சர்வே. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஷாம்பு ஃபேர்னஸ்ங்கிறது, அது மாதிரி நிறையவே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், அது வந்துட்டு பெரிய விஷயமே இல்லை, இல்லை இது எனக்கு தேவையில்லை, இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுக்கு வம்புன்னு நினச்சிங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிருங்க. இவ்வளோதான் சிம்பிளான விஷயம், இது ஒரு சின்ன விஷயந்தான். பட் நிறைய பேர் இதை பற்றி பாதர் ஆகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது பெரிய டவுட்லாம் உங்களுக்கு யூடியூப் பற்றி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.